வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு துஷு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டிலேருந்தே கால் பண்ணி கேட்டு படஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை இந்த மூட்டு வலிகள் பற்றி பேசியிருக்கோம் போல் முடக்குவாதம் பற்றியும் நிறைய முறை பேசியிருக்கும் பொதுவாக முடக்குவாதம் உள்ளவங்களுக்கு மார்னிங் எழுந்தோன்னே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்க மாதிரியும் வலிகள் கொஞ்சம் அதிகமாகவும் டயர்ட்னஸ் அதிகமாகவும் இருக்குன்னு சொல்லி பல நேர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வலிகள் வரதுக்கான பேசிக் ரீசன் என்ன எதற்காக முடக்குவாதம் அதிகப்படியாக வருது மேம் ஓகே இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான் முடக்குவாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த முடக்குவாதம் வந்து எதனால வருது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் அதாவது நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து நம்ம உடலுக்கே வந்து எதிர்மறையாக வேலை செய்ய தான் நமக்கு இந்த ஜாயின்ஸில் எல்லாமே பெயின் வர ஆரம்பிக்குது இப்போ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடல்ல வந்துட்டு இந்த முடக்குவாதம் மட்டும் கிடையாது இப்போ சோரியாசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான் அதே மாதிரி தைராய்டுலேயும் வந்து ஆட்டோ இம்யூன் தைராய்டைடிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அதே மாதிரி பான்கிரியாசுலியம் இன்சுலின்ஸ் வறுக்கக்கூடியது வந்து இந்த ஆட்டோ இம்யூனே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால இம் என்னோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து பவர் அதிகமாகும் இது மாதிரி ஆட்டோ இம்யூன் அப்படிங்கிறது நம்மளை உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பையும் வேணால் வந்து தாக்க ஆரம்பிக்கலாம் அப்படி தாக்க ஆரம்பிக்கும்பொழுது அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுறது தான் நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஏதோ ஒரு ராங் கேல்குலேஷனால் இப்போது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கிருமி வந்து நம்ம உடம்புல வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த கிருமியை மட்டும்தான் வந்து அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பாடியை விட்டு வெளியே எக்ஸ்க்ரீட் பண்ணும் பட் ஆனால் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸில் வந்துட்டு நம்ம உடலுக்கு கூடிய செல்கள் வந்துட்டு ஒரு தவறான ஒரு கால் கேல்குலேஷன் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் கூட ஏதோ ஒரு கிருமி நம்மளை வந்து தாக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ராங் கேல்குலேஷனில் உடல் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ட் ஸ்பேஸில் வந்துட்டு பல மடங்கு வந்து செல்கள் உற்பத்தி ஆகி அதில் இன்ஃப்ளமேஷன் ஆகிற வரைக்கும் ஸ்டேட்டஸில் அது ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் வரக்கூடிய ரொமோட்டாடோ ஆத்திரைட்டிஸ் ஸோ அந்த ரொமோட்டாடோ ஆத்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஜாயிண்ட்லேயும் ஏற்படக்கூடிய அந்த ஜாயின்ட் ஸ்பேஸில் இன்ஃப்ளமேஷன் ஆகும்பொழுது வலியும் வீக்கமும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை நார்மலாக வந்துட்டு ஒரு ஒரு ஜாயிண்ட்லேயும் அஃபெக்ட் ஆகிறதுனால அந்த இயல்பான ஒரு நம்மளோட வாழ்வியல் செயல்பாடுகளும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது இந்த ஆட்டோமிக் டிசீஸ் வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து தெரிய ஆரம்பிக்கும் எப்படி அப்படின்னு சொன்னோம்னா எடுத்த உடனே வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் வந்து உடல் வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எடுத்த உடனே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும் இப்போ மூட்டுகளில் வந்துட்டு வலி இருக்கு அப்படின்னா அந்த வலிகளோட மீறி நம்மளால ஓரளவுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும் ஆனால் இந்த முடக்குவாதம் அப்படின்னு ஒன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் சிம்டம்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் அவங்களால செய்ய முடியாது ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்களோட நார்மலான ஆக்டிவிட்டிஸ் செய்ய முடியல இப்போது இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக வாதம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் அதாவது சித்த மருத்துவத்தில் வந்துட்டு பொதுவாகவே எல்லா நோய்களுக்கும் முதல் காரணம் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த வாதம் நோய்கள் வந்து அதிகமாகிறதுக்கு முதல் காரணம் மலச்சிக்கல்னால் வரக்கூடிய வாதம் வந்து அதிகமாக ஏறும் பொழுது நம்மளுக்கு இந்த மூட்டுகளில் வந்துட்டு வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இந்த முடக்கத்தான் இந்த வாத நோய்கள் வந்து எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னா பேசிக்கா வந்து முடக்கற்றான் கீரை எடுத்துக்கலாம் இது வந்து உடலில் இருக்கக்கூடிய வாதங்கள் வந்து அனைத்தையும் வந்து உடலை விற்று வெளியேற்றும் இந்த முடக்கற்றான் கீரை எடுக்கும் பொழுதே ம மோஷனும் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும் மலச்சிக்கல் இல்லாமயும் பார்த்துக்கும் ஸோ இந்த சித்த மருத்துவத்தின் பிரகாரம் இந்த வாத நோயை வந்து எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னா அதாவது விரேசனத்தால் வாதம் தாழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் அனைத்தையும் விரேசனம் அப்படின்னா பேதி மருந்து பேதி மருந்துகள் கொடுக்கறது மூலமா உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை எல்லாமே நம்மளால் குறைக்க முடியும் தாழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க ஒரு ஒரு ஜாயின்ஸ்ல இருக்கிறவங்க மோஷன் வந்து ஃப்ரீயா இருக்கா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி உணவியல் மாற்றத்தை கொஞ்சம் கொண்டு வரணும் வாதம் வந்து அதிகமாக சேரக்கூடிய உணவு உணவுப் பொருட்களும் அதே மாதிரி கரெக்ட் டைம்க்கு வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இது மூணுமே நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த முடக்குவாதத்தை நம்ம ஃபுல்லாக கியூர் பண்ண முடியும் இப்போ உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் எல்லாமே எப்படி குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு இளம் வெயில நிற்கும் பொழுது அந்த விட்டமின் டி சத்து நம்ம உடலுக்கு வந்து சேரும் பொழுது அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் வலியும் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் இப்போ முடக்குவாதம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஜாயின்ஸுக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரிய ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த செல்ஸோட டெவலப்மெண்ட் எல்லாமே குறையிற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும் இப்போ இந்த பிரச்சனைகள் வந்துட்டு எதனால வருதுன்னா அந்த செல் மல்டிப்ளிகேஷன் பல மடங்கு உற்பத்தி ஆகிறதுனால தான் அந்த ஜாயின்ஸில் போய் அஃபெக்ட் ஆகுது அப்போ அந்த மல்டிப்ளிகேஷன் வந்து கம்மி ஆகிற மாதிரியான மருந்துகளும் வெளிப்பிரயோகமாக வந்து ஒத்தடம் கொடுக்கறது மூலயமா இந்த முடக்குவாதம் வந்துட்டு நம்ம முழுமையாக குணம் பெற முடியும் அடுத்து முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட வயிற்று பகுதியில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ குறிப்பாக வந்துட்டு பசி எடுக்காம நம்ம உணவு எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து வாதம் அதிகமாகும் அதே மாதிரி ஒரு சில ஒரு சிலருக்கு வந்து மோஷன் ஃப்ரீயாக போற மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக குடல்கள் வந்து முழுமையா சு சுத்தம் ஆகாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒன்ஸ் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஃபுல்லா அவங்களுக்கு கியூர் ஆகாது அதனால கண்டிப்பா இவங்களுக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பேதி மருந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் வே பேதி மருந்து எடுக்கிறது மூலயமா தான் இந்த முடக்கவாதம் முழுமையாக குணம் பெற முடியும் அதே மாதிரி வெளி பிரயோகமா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வர்ம சிகிச்சை இருந்தாலும் சரி இல்லை மூலிகை கஷாயங்கள் கொண்டு உள்ளுக்கு மருந்துகளோட வெளிப்பிரயோகமா தைலங்கள் கொண்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த முடக்கவாதம் முழுமையாக வந்து குணம் பெறலாம் அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தில் வந்து மண்குளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அதாவது புத்து மண் இப்போ இந்த காலத்தில் வந்துட்டு அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை பட் ரொம்ப ரேராக வந்து இந்த மண்ணு வந்து கிடைக்கும் ஸோ அந்த புற்று மண்ணை வந்துட்டு நைட்டு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் உடல் முழுதும் அந்த மண்ணை வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அவங்க குளியல் எடுக்கும் பொழுது இந்த இருந்து வீக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தொடர்ந்து வந்து முடக்கற்றான் கீரை அவங்களுக்கு அந்த ஆரிய ஃபேக்டர் வந்து நெகட்டிவாக வர வரைக்கும் முடக்கற்றான் கீரை மட்டும் வாழ்வியல் மாற்றத்தை அவங்க கொண்டு வரணும் இது இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் பத்தாம தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் கூட அவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளோட அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே குறைக்கிற மாதிரியான மருந்துகளும் வர்ம சிகிச்சையும் மேற்கொள்ளும் போது கண்டிப்பா இந்த முடக்கவாதம் குணப்படுத்த முடியும் நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட்டா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் ஆரியோ ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக நம்மளால் நெகட்டிவ் கொண்டு வர முடியும் நிறைய பேர் வந்து ஸ்டீராய்ட் மருந்துகள் வலி தாங்க முடியாமல் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நார்மலாக லீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டான ரெக்கவரி வேணுன்றதுக்காக ஸ்டீராய்டு மருந்துகளும் அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸும் எடுப்பாங்க எடுத்து ஆல்ரெடி வந்து பிளட் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் ஏன்னா இந்த செல்ஸோட மல்டிப்ளிகேஷன்ஸ்னால உள்ளே வந்து பிளட் வந்து இம்ப்யூராக இருக்கும் ஸோ இது வந்து நேச்சுரலாக நடக்கிற விஷயம் இருந்தாலும் நம்ம வந்து டேப்லெட்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகள் இது மாதிரிலாம் எடுக்கும்பொழுது இன்னும் பிளட் வந்து ஒரு அதிகப்படியான இம்ப்யூரிட்டிஸ் பார்க்கலாம் பாடியை கிளென்ஸ் பண்ற மாதிரியான மருந்துகள் அதே மாதிரி ரத்தத்தை வந்து சுத்தம் தான் இந்த முடக்கற்ற முடக்கவாதமும் முழுமையா வந்து பெற முடியும் வெளி பிரயோகமா வலி மாத்திரைகளோ இல்ல ஆயின்மெண்ட்ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறது முற்றிலும் தவறானது மேம் இருக்காங்க பேசலாம் ஹலோ

மூட்டு வலிக்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு மூன்று மாத காலம் வரைக்கும் அவங்க நார்மலாக எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்கும் வலி இல்லாத மாதிரி திரும்பவும் அந்த பெயின் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காது இப்போது மூட்டு வலிக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா எலும்புகள் ரெண்டும் வந்து உறாஞ்சிகிட்டு இருக்கிறதுனால வலிகள் அதிகமாக இருக்குது மடக்கிறதுக்கு நீட்டுறதுக்கு உள்ளே வந்து இடம் இல்லாததுனால நமக்கு வலிகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த வர்ம சிகிச்சை மூலயமா அந்த ரெண்டு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து நம்மளால் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்க முடியும் அது பண்ணும்பொழுது அவங்களுக்கு நார்மலாக வலி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நரம்புகளும் தசைகளும் எலும்புகளும் ஸ்ட்ரென்த் ஆகக்கூடிய மருந்துகள் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு திரும்ப நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போது வந்துட்டு நீங்கள் வெளி பிரயோகமா வந்துட்டு ஒத்தடம் மட்டும் அவங்க கொடுத்துக்கிட்டே வாங்க ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இப்போ வலி இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே ரெஸ்ட்லேயும் இருக்க வேண்டாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது கொஞ்சம் கை காலை வந்து நல்லா நீட்டி கொஞ்சம் வார்ம் அப் மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னால் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் வெளி பிரயோகமாக வந்து ஒத்தடம் கொடுங்க நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் அழைச்சிட்டு போய் காமிங்க அம்மாவை ஒரு த்ரீ டு ஃபோர் சிட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம வர்ம சிகிச்சையோட உள்ளுக்கும் மருந்து எடுக்கும்போது கண்டிப்பா அறுவை சிகிச்சை இல்லாம குணப்படுத்தலாம் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால லைனில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன இங்கேருந்து கூப்பிட்றீங்க ஜெயா மேடம் வெளியோனத்தில் பேசுகிறேன் ஓகே இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்கு தான் மேடம் கேட்கணும் உங்களோட வயசு என்னம்மா முப்பத்தி அஞ்சு ஆகுது மேடம் ஓகே உங்களோட கேள்வியை கேட்கலாம் டாக்டர் நேப்பிள் தான் இருக்காங்க ஹலோ வணக்கம் டாக்டர் வணக்கம்மா சொல்லுங்க

ஃபர்ஸ்டே எடுத்த மேடம் இப்போ எடுக்கிறது இல்லை இப்போ ஆனா இப்போ ஒரு 1 मंथ அதிகமா இருக்கு மேடம் சரிமா பாடி வெயிர் ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயத்தினால நமக்கு வயிற்று பகுதியில் புண்கள் வந்து ஏற்படும் ஃபர்ஸ்ட் நேரம் தவிர்த்து சாப்பிட்றது இல்ல பட்டினியாக இருக்கிறது அடுத்து வந்து மாத்திரைகள் ரொம்ப பவர்ஃபுல்லான மாத்திரைகள் போடும்பொழுது கண்டிப்பா புண் ஏற்படும் ஸோ எல்லாமே நமக்கு சாஃப்ட் ஆர்கன்ஸ் தான் ஸோ அதனால ஒரு சின்ன பெயின் கில்லர்ஸ் நம்ம ஒரு ஒரு முறை எடுத்தா கூட நமக்கு வயிற்றுல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து தவிர்த்துட்டு நம்மளோட மூலிகை மருந்துகள் கொண்டு இது குணப்படுத்த முடியும் நீங்கள் இப்போ பொழுது கரெக்டாக சாப்பிடணும் ஏன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வயிற்று பகுதியில் வந்து ஒரு ஆசிட் வந்து செக்ரிட் ஆகும் அது செக்ரிட் ஆகி ரெடியாக இருக்கும்போது தான் நமக்கு பசி அப்படிங்கிற உணவு ஏற்படும் அந்த உணர்வு ஏற்படும்போது டக்கு நம்ம உணவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆசிட் வந்து உணவை வந்து செரிமானம் பண்ணும் சப்போஸ் பசிக்கிற டைமை நம்ம சாப்பிடல இல்லை பட்னியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆசிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வயிறை வந்து அரிக்க ஆரம்பிக்கும் நம்ம வயிற்று மேலே வந்து ஒரு சாஃப்டான ஒரு குஷன் மாதிரி ஒரு பெட் மாதிரி இருக்கும் நம்ம காரமான உணவு ஏதாவது எடுத்தால் கூட வயிறை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த குஷன் இருக்கும் ஸோ இந்த ஆசிட் வந்துட்டு ஃபுல்லாக வயிற்று வந்து அரிப்பு ஏற்படுறதுனால அல்சர் ஏற்படுது ஸோ கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க குறிப்பாக வந்து இயற்கையான முறையில் செக்குலாட்டினா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தேங்காய் பால் முன்னாடி கொப்பரை தேங்காய் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் நீங்கள் வெறும் வயிற்றுல கொப்பரை தேங்காய் வந்து ஒரு துண்டு அதோட நல்லா நீங்கள் உமிழ்நீரோட நல்லா மென்று அதோட எக்ஸ்ட்ராக்டை வந்து உள்ளே விழுங்கலாம் அப்படி இல்லைனா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க மணத்தக்காளி கீரை எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்துட்டு ஒரு இரண்டு கிராம் நல்ல பொடி பண்ணிட்டு வெறும் வயிற்றுல காலையில் எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் குளிர்ச்சி தன்மையும் இந்த புண்கள் வந்து நல்லாவே ஆரம்பிக்கும் ஸோ இது இது மட்டும் பார்த்தாது தொடர்ந்து நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஸ்காலர் லைனில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க என் பேர் மஞ்சு மேடம் காரைக்காலருந்து கூப்பிடுறேன் ஓகே மஞ்சு இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க அண்ணனுக்காக கேட்கணும் மேடம் அவரோட வயசு என்னம்மா நாற்பது வயசு பேசலாம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் சொல்லுங்கம்மா அன்னனுக்கு மூணு வருஷமாக சுகர் இருக்குது டாக்டர் சரிங்கம்மா அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக எடுத்து பார்த்தோம் அதில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இரநூத்தி இருபது காட்டுது சரி சாப்பிட்றதுக்கப்புறம் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது அந்த மாதிரி சரி

இப்போ சர்க்கரை அளவு நல்லா நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உடம்புல மற்ற பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ சர்க்கரை நோய்ங்கிறது அலட்சித்தனமாக வந்து எடுக்கக்கூடாது இப்போ எல்லாருக்குமே சர்க்கரை இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரிலாக்ஸ்டாக எடுத்துக்கிறாங்க எப்படி தலைவலி மாதிரி சர்க்கரை நோயாக இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருக்காங்க அதே மாதிரி குறிப்பிட்ட மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கிட்டு லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதில்ல அதாவது உணவியல் மாற்றம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ சர்க்கரை நோய் நமக்கு ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் படிப்படியாக அடுத்த நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் உடல் அசதி இருக்கும் நரம்புகள் எல்லாமே பிரச்சனை இருக்கும் அதாவது இந்த மைக்ரோ வெயின்ஸ் அப்படின்னு சொல்வோம் சின்ன சின்ன நரம்புகள் கூட இந்த சர்க்கரை நோய் வந்துட்டு பாதிப்படை செய்யும் அதனால தான் வந்து நமக்கு கால்கள் எல்லாமே மறுக்கிற தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சர்க்கரை நோ நோயினால் வருது ஸோ இந்த சர்க்கரை நோய்ங்கிறது நமக்கு என்ன டைப் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு கனயத்திலேருந்து இன்சுலின்ங்கிற ஹார்மோன் செக்ரிட்டே ஆகாது அப்படியே செக்ரிட் ஆனால் கூட நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து அப்சார்வ் பண்ணாமல் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்குரிய நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்க்கரை நோயை நம்ம குணப்படுத்த முடியும் இப்போ உணவியல் மாற்றம் அப்படின்னா மோஸ்ட்டாக அரிசி சார்ந்த உணவை ஃபுல்லாக கட் பண் கட் பண்ணால் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஒரு பாலிஷ்டு ரைஸ் தான் அந்த அரிசி மேலே இருக்கக்கூடிய அந்த உமிகள் எல்லாமே ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்போது நம்ம சர்க்கரோடைய அளவு அதிகமாகும் கண்டிப்பாக நார் சத்து வந்து நிறைய தேவை ஏன் அப்படின்னு சொன்னால் சர்க்கரையோட அளவை வந்து அந்த ஃபைபர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதாவது இந்த நார் சத்து இருந்துச்சுன்னா அந்த சர்க்கரையோட அளவு வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணி நமக்கு மோஷன் வழியை எக்ஸ்கிரீட் பண்ணிவிடும் நம்ம நாசத்துள்ள பொருட்கள் எடுக்காததுனால என்ன ஆகும்னா டைரெக்டாக பாடியிலே வந்து சுகர் வந்து அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அதனால சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம சிறுதானிய உணவு வந்து நம்ம சாதம் மாதிரியே நல்லா வடித்து எடுத்துக்கலாம் டிஃபன் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் பழங்களே எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் ஜூஸ் மாதிரி எடுத்துக்காம நல்லா மின்னு சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு அந் நல்லா அந்த சர்க்கரையோட அளவும் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இயற்கையான ஒரு விஷயங்களில் எல்லா உணவும் நம்ம உடம்புக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் இப்போ பழங்களில் கூட எப்படி எடுக்கணும்னா பழமாக இல்லாமல் கொஞ்சம் செங்காயாக இருக்கும் போது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம் கொய்யா வந்து காயாக எடுத்துக்கலாம் பப்பாளியும் செங்காயாக எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு ஒரு பீஸு இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற பேரு அப்படியே நிறைய டம்ப் பண்ணுவாங்க அது மாதிரி இல்லாமல் லிமிடேஷன்ஸாக சாப்பிடணும் அதே மாதிரி உடல் பயிற்சி சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய மாவு பொருட்கள் எண்ணெயில் வறுத்த உணவுப் பொருட்கள் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய கீரை காய்கறிகள் குப்பி முக்கியமாக வந்துட்டு ஆவியில் வேக வச்ச உணவுகள் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் போகிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இப்போ நாட்டு மருந்து கடையில் நாவல் கொட்டை சீந்தில் பொடி சிறு குறிஞ்சான் இந்த மூன்று மூலிகையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் ஐந்து கிராம் மதியம் ஐந்து கிராம் நைட்டு ஐந்து கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க நல்லா உங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வந்துடும் இதை தவிர்த்து யூரின்ல சுகர் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் எப்பயுமே பிளட் டெஸ்ட் மட்டும்தான் எடுக்கிறோம் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து யூரின் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குறது அவசியம் அதே மாதிரி மூணு மாசத்தோட சுகர் ஆவரேஜ் லெவலும் பார்க்கணும் ஸோ ஹெச்பி யூன்சி டெஸ்ட்டும் பார்க்குறது ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலோட நம்ம மருந்துகளும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரோடைய அளவு வந்து நல்லாவே குறைஞ்சி வரும் தொடர்ந்து அவரோட சர்க்கருடையோட பாடி கண்டிஷன்ஸ்க்கு வந்து டிஃபர் ஆகும் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு ஒன் இயர்க்கு அப்புறமா சுக்கரமாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சுகர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் மெடிசன் விட்டால் கூட அவங்களுக்கு நார்மல்க்கு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ் மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்சுலினோட செக்ரீஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணும் ஸோ நம்மளோட மருத்துவமனையில் இன்சுலின் எடுக்கிறவங்க கூட இன்சுலின் இல்லாமல் குணப்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ கீலஸ்ட்ரோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் ஓகேம்மா தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலரும் லைன்ல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க ராமன் பேனோ ஓகே சார் இப்போ யார்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க ஓகே உங்க வயசு வயசு 34 ஓகே சார் உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் டாக்டர் கவிதா இணைப்புல தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சொல்லுங்க

அப்ரெஷர் அது நல்ல ஒண்ணு பிரச்சனை நான் இது இதே இப்படி வந்து 57 என்னவா வருதுன்னு சொல்றாங்க கம்மியா இருக்குன்றாங்க ஓ சரிங்க சார் வேற எக்கோ எடுத்து பாத்தீங்களா எக்கோ எடுத்து பாக்கலாம் அவங்க ஈசிசி போட்டு பார்த்தாங்க பிளட்டோ ஈரனும் செக் பண்ணாங்க சரிங்க சார் சோ இப்போ ஹார்ட் பீட் குறையுது அப்படினு சொன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கறது நம்ம ஃபுல்லா ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு இது அலட்சியத்தனம் உங்களுக்கு வேண்டாம் ஒரு எக்கோ டெஸ்ட் பார்க்கிறது நல்லது ஹார்ட்டில் வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஈசிஜியில் மட்டும் நம்ம பார்த்து ஃபைனல் பண்ண முடியாது ஸோ ஒரு முறை எக்கோ டெஸ்ட்டு எடுத்து பார்த்துக்கோங்க இப்போ அதே மாதிரி கொலஸ்ட்ரால்னால பீட் வந்து கண்டிப்பாக குறையாது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது என்னங்கிறத ரூல் அவுட் பண்ணணும் ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு மோஷன் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் ஸோ டெய்லி வந்துட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஜாதிக்கா எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஹார்ட்டுக்கும் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு தான் பயப்படாமல் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் வெந்நீரில் எடுத்துக்கோங்க மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும் மோஸ்ட்டாக வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டு முக்கால் வாசி வர்றதுக்கு முக்கிய காரணம் மலச்சிக்கல் தான் அதனால் ஃப்ரீ மோஷன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எக்கோ டெஸ்ட் எடுத்து பாருங்கள் இதை தவிர்த்து எதனால் ஹார்ட்பீட் குறையுது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நிறைய பிளட் டெஸ்ட் இருக்குது ஸோ அதையும் நம்ம ஃபுல்லாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக் மா ஹெல்த் செக்கப் மாதிரி பண்ணுறது ரொம்ப முக்கியம் இப்போ கொலஸ்ட்ரால் வந்து நார்மலாக உங்களுக்கு குறையணும் அப்படின்னு சொன்னால் பூண்டு வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒரு பதினைந்து பூண்டு வந்து பல் எடுத்துக்கோங்க ஒரு ஒன்று ரெண்டாக வந்து நசுக்கிட்டு தண்ணியில் நல்லா வேக வைக்கணும் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் அதில் ஒரு சிட்டிக்கு தூள் ஆட் பண்ணி நீங்கள் எப்போ ஒன்று எடுத்துக்கலாம் காலையில் மத்தியானம் நைட்டு ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் இதை தவிர்த்து டாக்டர் ஏதாவது மருந்துகளை அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் நீங்கள் கூட சைட் பை சைட் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் என்ன ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை நம்ம மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இது கூட வந்துட்டு வரும் பொழுது நீங்கள் ஃபுல்லாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரது நல்லது ஓகே சார் தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன இங்கேருந்து கூப்பிடுறீங்க வணக்கம் மேடம் என் பேர் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம் ஓகேமா இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்கு தானே என் முட்டை வலி தேய்மானம் ஆகிப்போச்சுங்க உங்க வயது என்னம்மா வயசு ஐம்பத்தி ஓகே பேசலாம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க சரி மேடம் வணக்கம்மா வணக்கம் முட்டி சொன்னாங்க மேடம் சரிங்கம்மா எல்லா மெடிசன் எடுத்து வலி நல்லா சரி இப்போ மூணு மெடிசன் சரி

ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நொச்சி இலை நொச்சி இலை கூட நீங்கள் தண்ணி கொதிக்கும் பொழுது நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பூவும் மஞ்சத்தூளும் போட்டு நீங்கள் ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா அந்த வீக்கம் வலிகள் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் வெறும் சுடுதண்ணியில் கல்லுப்பூ போட்டு ஒத்தரம் கொடுங்க அதே மாதிரி பத்து போடுறது ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக அப்படின்னு சொல்லணும்னா முருங்கைக்கீரை கூட போதும் முருங்கைக்கீரை முடக்கற்றான் வாத நாராயணன் இலை இல்லை உத்தாமணி இலை இந்த இலைகள் எல்லாமே வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி அது கூட வந்து சுக்கு தூள் மிக்ஸ் பண்ணி பத்து மாதிரி போட்டிங்கன்னா வலிகள் நல்லா கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி டெய்லி ஒத்தடம் கொடுக்கறது அவசியம் இப்போ மூட்டு வலிக்கு வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கியூர் ஆகும் அப்படின்னா ரெண்டு டைப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஒன்று வந்துட்டு உள்ளுக்கு நம்ம உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றக்கூடிய மருந்துகளும் அதே மாதிரி தசைகள் வந்துட்டு நல்லா வலுவடைகிற மாதிரி எலும்புகள் வலுவடைகிற மாதிரி மருந்துகளும் அதே மாதிரி நமக்கு நரம்புகளில் வந்து ரத்த ஓட்டம் நார்மலாக இருக்கிற மாதிரியான மருந்துகளும் எடுக்கணும் இது கூட வர்ம சிகிச்சை ரொம்ப முக்கியம் இப்போ வந்துட்டு எலும்புகள் வந்து ஒன்னோட ஒன்று உராயிறதை வந்து நம்ம இந்த வர்ம சிகிச்சை மூலயமா உராயிற தன்மை வந்து படிப்படியாக குறைக்க முடியும் இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்டும் சைட் பை சைடு எடுக்கணும் வெறும் உள்ளுக்கு மருந்துகள் மட்டும் எடுத்தா அந்த ஓராயிரம் தன்மை வந்து உங்களுக்கு ஃபைனல் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் சோ இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்ஸ நீ நீங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணனும் வர்ம சிகிச்சையும் எடுத்தா தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன் ரிசல் கிடைக்கும் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ 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 வணக்கம் மேம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க ஓகே பானுமதி இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காக கேட்கணுமா உங்க வயசு என்னமா

ஸோ என் எதுனால இந்த மாதிரி பொண்ணு வந்துச்சு சரியா சாப்பிட மாட்டீங்களா இல்லை டேப்லெட்ஸ் எதாவது தொடர்ந்து எடுத்தீங்களா டேப்லெட் வந்து கொஞ்ச நாளா எடுத்துட்டு இருந்தோம் டாக்டர் அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு வயிறு ஃபுல்லா பயங்கரமா ஏரியா இருந்துச்சு எது சாப்பிட்டாலுமே வந்து செரிக்காம அப்படின்னு நெஞ்சரிசல் மாதிரி இருக்கும் சரி என்ன டேப்லெட்ஸ் எடுத்தீங்க பாராசிட்டமால் அந்த மாதிரி ஃபீவருக்காக எடுத்த டாக்டர் ஓகேம்மா தொடர்ந்து எடுத்துட்டே இருந்தீங்களா ஒரு ஒரு ஏழு எட்டு நாள் எடுத்து டாக்டர் அதுக்கப்புறத்துல இருந்தா இந்த மாதிரி இருக்கு சரி ஸோ வெறும் நீங்களே வந்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா அந்த ஓகே ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு அலோபத்திக் மெடிசின்ஸ் எடுக்கும்பொழுது டாக்டர்ஸ் வந்து கூட ஆன்டாசிட் அப்படிங்கிற டேப்லெட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க அது எடுக்கும் பொழுது உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது ஸோ நீங்கள் பிளெயினாக வரும் பெயின் கில்லர்ஸோ இல்லை வேற ஏதாவது மருந்துகள் மாத்திரைகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வயிற்றில் வந்து புண்கள் ஏற்படும் இப்போ ஃபீவர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு லைஃப் ஸ்டைல் வந்து மாற்றுறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கம்ப்ளீட்டாக இப்போ ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா ரிப்பீட் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறதும் ரொம்ப முக்கியம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைஃபாய்டு ஃபீவர் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஃபீவர்லாம் எதுவுமே வராது ஸோ அதை அப்படியே விட்டுருவாங்க நிறைய பேர் திரும்ப வந்து ஒரு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லையா நெகட்டிவ் அப்படின்னு வர வரைக்கும் நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரை எடுக்கணும் இப்போது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண தான் பெயின் கில்லர்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக அல்சர் பிரச்சனையும் கிட்னியில் இருக்கிற பிரச்சனையும் நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த புண்ணு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கியூர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டாக வந்துட்டு அவுட் சைட் ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்தாலும் சரி ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஹோம் பேஸ்டு ஃபுட்டு ஹோம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுகளும் எடுத்துக்கணும் இப்போ இந்த வயிறு உப்புசம் சரியாக வந்து பசி எடுக்காமல் இருக்கிறது இல்லை சாப்பிட்றது வந்து டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறது இது எல்லாமே வந்து மெயின் காரணம் இந்த அல்சர் இருக்கிறதுனால தான் இது வந்து எப்படி நம்மளால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட உணவில் வந்துட்டு புளிப்பு சுவையும் கார சுவையும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அதாவது புளிப்பு அப்படிங்கிறது நம்மளோட ஃப்ரூட்ஸோட இயற்கையான இருக்கக்கூடிய புளிப்புகள் நம்ம எடுத்துக்கலாம் சமையல் யூஸ் பண்ணக்கூடிய புளி சுவை வந்துட்டு இது அதிகப்படியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதே மாதிரி உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரூட் ஜூஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பாட்டில்ஸில் வரது முற்றிலும் தவிர்க்கணும் இப்போ நீங்கள் உணவில் வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பசிக்கிற டைமில் கரெக்டாக சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப வந்து அந்த அல்சரை வந்து புண்ணு வந்து நல்லாவே ஆற்றி கொடுக்கும் நீங்கள் பசிக்கிற டைமில் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் லேட்டாக சாப்பிட்டா கூட அந்த ஆசிட் வந்து திரும்ப போயிட்டு அந்த புண்ணை வந்து பெருசாக்கக்கூடிய தன்மைகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மைண்ட் லெவலில் ஏதாவது டென்ஷன் இருந்தாலும் நமக்கு இந்த புண்ணு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சிம்டம்ஸ் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் உடலில் வந்துட்டு ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த புண்கள் வந்து ஆறாது ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க இப்போது உங்களுக்கு இந்த இந்த அல்சர் வந்துட்டு எப்படி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் நம்ம மருந்துகள் எடுக்கும்போது தான் இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி கொடுக்கும் ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்ன எம்எம்ல தான் வந்துட்டு அதை புண்ணு ஆரம்பிக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் பெரிய சைஸ் வரையும் புண்ணு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ஒரு ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸோ இல்லை ஒன் இயரோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம் இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைச்சதுன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல தேனில் வந்து செம்பருத்தியை நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்ல உமினீரோட மென்று உள்ளுக்கு மெழுங்குங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சுக்கு மிளகு திப்பிலி பற்படாகம் கோரைக்கிழங்கு ரோஜா மொக்கு இது எல்லாமே வந்துட்டு ஒரு கூலண்டான எஃபெக்ட் கொடுக்கும் சுக்கு மிளகு திப்பிலி வந்து வயிறு உபசம் எல்லாமே நல்லா குறைக்க ஆரம்பிக்கும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தேனில் தான் நீங்கள் சாப்பிடணும் எப்பவுமே வந்து தேன் வந்து ஒரு நல்ல புண்ணை வந்து ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது ஸோ தேன் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கும்பொழுதும் இந்த புண்ணு நல்லாவே கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு வரலாம் ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்க இருந்து கூப்பிடுறீங்க ஹலோ மீனாட்சிங்க வயசு 53ங்க ஓகேமா உங்களுக்கு சந்தேகத்தை கேட்கலாம் டாக்டர் இனேப்பில் தான் இருக்காங்க டாக்டர் வணக்கம் மேடம் வணக்கம்மா சொல்லுங்க என்ன பேர் மீனாட்சிங்க சரிங்கமா சொல்லுங்கமா எனக்கு கிட்னி சுருங்கி போயிருக்குன்றாங்க அதுக்கு மருந்து யாரா இருக்கீங்களா ஓகேம்மா ஒரு பக்கமாக ஒரு கிட்னியா இல்லை ரெண்டுமே சுருக்கம் ஏற்பட்டுருக்கு இப்போ தண்ணி கம்மியாக சரிம்மா சர்க்கரை நோய் இருக்குங்களா சுகர் இருக்கா சுகர் இல்லங்க சரி ஸோ இப்போ சொல்லுங்கம்மா பிபி இருக்குங்க பிபி இருக்கு இப்போ வந்துட்டு நமக்கு ரெண்டு ட்ரீட்மெண்ட்டும் சைட் பை சைட் பண்ண வேண்டியது இருக்கு ஏனா இப்போ கிட்னிக்கும் சரி நம்மளோட ब्लड பிரஷருக்கும் சம்பந்தம் இருக்கு ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்ததுன்னா நம்மள பாடி இருக்கக்கூட ப்ளட் ப்ரெஷர் வந்து எப்போயுமே நார்மலுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இப்போ உங்களுக்கு கிட்னி வந்து சுருங்கி இருக்குன்னு சொல்கிறீங்க ஸோ என்ன காரணத்தினால இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மூக்கீரட்டை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது அது கீரை வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ இது மட்டும் நீங்கள் அன்றாடம் உணவில் வந்துட்டு நீங்கள் கஷாயம் மாதிரியோ இல்லை நார்மலாக நீங்கள் சமையலை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம் அதே மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுற மாதிரி தண்ணியும் வந்து லிமிடேஷன்ஸ்னால் கரெக்டாக அந்த ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு மேலே எக்ஸசிவாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாகிறதுனால கிட்னியில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கு தான் லிமிட்டாக சொல்கிறோம் நம்ம பாடிக்கு ஏற்ற வெயிட் மாதிரி ஒரு த்ரீ லிட்டர்ஸ் தண்ணி எடுத்தாலே போதும் நிறைய பேர் வந்து த்ரீ லிட்டர்ஸ்க்கு மேலே எடுப்பாங்க டாக்டர்ஸ் வந்து நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் லிட்டர்ஸ்லேருந்து ஃபைவ் லிட்டர்ஸ் வரையும் எடுப்பாங்க அதுவும் முற்றிலும் தவறான விஷயம் இதே நம்ம எடுக்கிற ஒரு ஒரு ட்ராப் தண்ணியும் வந்துட்டு கிட்னி தான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வெளியே கொண்டு வரும் ஸோ அதுக்கும் ஓவர்லோடு ஆகும்போது பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ எல்லாத்துக்குமே லிமிடேஷன்ஸ் முக்கியம் ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு நான் சொன்ன அந்த கீரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க உங்கள்கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து கூப்பிடுறீங்க என் பேர் வந்து தீபாங்க எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா

ஸோ இந்த களர்ச்சிக்காய் மிளகும் வந்துட்டு உங்களுக்கு எந்த வித கட்டிகள் இருந்தாலும் சரி நார்மல் கட்டியாக இருந்தாலும் சரி கேன்சர் கட்டியாக இருந்தாலும் சரி அது வந்து கட்டியை கரைக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி உடலில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி பண்ணி கொடுக்கும் ஸோ அதை டெய்லி வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு கிளர்ச்சிக்காய் நான்கு மிளகும் நல்லா பொடி பண்ணிட்டு தேன்ல நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி வெறும் வயதில் சாப்பிட்டுக்கோங்க இது வந்து ப்ரிவென்டிவ் மெடிசன் தான் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து அந்த திராட்சையோட விதை வந்து உங்களுக்கு எல்லா ஆர்கானிக் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும் ஸோ அந்த விதையை நல்லா பொடி பண்ணிட்டு அதுவும் ஐந்து கிராம் நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் சார்ந்தாலும் சரி இனிப்பு சுவை குறிப்பாக வந்து வெள்ளை சர்க்கரை சேர்ந்த எந்த விஷயமும் நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் இப்போ பேக்கரியில் யூஸ் கொடுக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து வெள்ளை சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒயிட் சுகர் வந்து என்றைக்குமே நம்ம உடலுக்கு வந்து நல்லது கிடையாது ஸோ அதனால் அதை முற்றிலும் தவிர்த்துட்டு பனைவெல்லம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி இனிப்பு சுவை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுங்க பிஸ்கெட்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் கேழ்வரகு புட்டு இல்லை பர்ஃபி எள்ளு உருண்டை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட உணவுனால தான் வயிற்றுல வந்து பூச்சிகள் ஏற்படுது அதே மாதிரி மோஷன் வந்து ஃப்ரீயாக இருக்காரா அப்படிங்கிறதும் பார்த்துக்கணும் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து விளக்கெண்ணெய் மட்டும் ஒரு ஐந்துலேருந்து பத்து எம்எல் சாப்பிட்டதுக்கப்புறம் பாலில் பால் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக திக்காக இல்லாமல் தண்ணியாக இருக்கிற ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஐந்துலேருந்து ஒரு பத்து எம்எல் விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு வாரம் கொடுத்துக்கிட்டே வாங்க வயிற்றில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேறிடும் இது கூட குப்பைமேனியோட வேர் வேர் தான் ரொம்ப முக்கியம் குப்பை மேனியோட வேர் வந்து எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக நசுக்கி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு இருபது எம்எல் இல்லைன்னா முப்பது எம்எல் வர மாதிரி குழந்தை வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருப்பார் அப்படின்னா ஒரு முப்பது எம்எல் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு இருபது எம்எல் வெறும் வயிற்றுலாம் கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் நார்மலாக டிஃபன்லாம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ அவருக்கு அன்றைக்கி பகலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஈவினிங் நல்ல வயிறு வளைச்சி ஒரு டூ டைம்ஸ் மோஷன் ஃப்ரீயா போவார் குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் அந்த பூச்சிகள் எல்லாமே வெளியிடும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா மாங்கொட்டையோட பருப்பு அதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ அது வந்துட்டு ஒரு ஃபைவ் கிராம் நைட்ல கொடுத்துக்கிட்டே வந்திங்கனாலும் வயிற்று குடல் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வெளியிடும் ஸோ அந்த லைஃப் ஸ்டைலோட இப்போ நான் சொன்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும் ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் லைன்ல இருக்காங்க உங்கள்கிட்ட பேசலாம் ஹலோ

வலி மாத்திரைகள் போடுக்கும் போடும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ போன காலர் கூட நிறைய வலி மாத்திரைகள் போட்டதுனால அல்சர் பிரச்சனை அடுத்து உடலில் வந்து ஒரு பிரச்சனை வந்து வருது ஸோ இந்த மாதிரி நமக்கு மாதம் மாதம் நீங்கள் வ வலி மாத்திரைகள் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டெம்பரவரி மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பர்மனண்ட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ வலிகளுக்கு என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து மாதவிடாய் டைமில் வலிகள் இருக்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான் ஏன்னா கர்ப்பப்பை வந்துட்டு கொஞ்சம் சுருங்கி விரிவடையும் அந்த டைமில் நமக்கு வலிகள் ஏற்படும் அந்த டைமில் சுடுதண்ணி வச்சு நமக்கு வயிற்றுப்பகுதியில் வந்து ஒத்தடம் கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஹாட் வாட்டர் பேக் கூட இருக்குது ஸோ அதை வச்சு நீங்கள் வயிற்றுப்பகுதியில் ஒத்தடம் போது வலிகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதை மாதவிடாய் தருவாயில் வலி இருக்கும்பொழுது வெந்தயம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நல்லாவே உங்களுக்கு வலி நிவாரணி அது நல்ல ரிசல்ட் இருக்குது ஸோ வெந்தயத்தை வந்து லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி ஐந்து கிராம் மட்டும் நீங்கள் காலையில் உங்களுக்கு ரெகுலராக வந்து வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரிவென்ட்டிவாக முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கலாம் சாப்பிடும் போது ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து தான் உங்களுக்கு வலிகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணுமே தவிர வலி மாத்திரைகள் போட்டு நம்ம அந்த வலியை வந்து எப்பவுமே குறைக்கக்கூடாது அடுத்து வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியம் இப்போ பதினஞ்சு நாளாக வந்துட்டு இந்த மாதிரி மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஸ்கேன் பரிசோதனை செய்து அதுக்கு என்ன பிரச்சனைங்கிறத பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ ரிப்போர்ட்ஸ் எடுத்து நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நிங்கள்ஷோட அடுத்து அடைபாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம் நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் அந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? ஓகே இப்போ யார்காகமா தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு என்னமா? 20 வயசு சந்தேகத்தை கேட்கலாம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா வணக்கம் அலோ வணக்கம் டாக்டர் செல்லங்கமா டாக்டர் எனக்கு வீசி சக்கமெட்டு மூட்டு வலி எங்க இருந்து அதிகமா பண்றாங்க வீக்கமும் வலியும் ரொம்ப கேளா இருக்கு சனக்கு இல்ல கால் மட்டும் ரெண்டும் வலியா இருக்கு ஓகே எந்த டைம்ல இருக்கு வீக்கிருக்கு டாக்டர் வலியிருக்கு ரொம்ப அதிகமா இருக்கா ஆமா ரொம்ப ரொம்ப இருக்கு கால் ரெண்டும் ரொம்ப சரிமா கொஞ்சம் வந்து நல்ல ஹெல்தி டைட்ஸா எடுத்துக்கோங்க குறிப்பாக வந்து முருங்கைக்கீரை பேரிச்சம்பழம் அத்திப்பழம் மாதுளம்பழம் மாதுளம்பழம் வந்துட்டு இந்த மாதிரியான வலிகளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ விதையோடு நீங்கள் நல்லா கடிச்சு சாப்பிடணும் அதே மாதிரி சத்து மாவு கஞ்சியும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்துட்டு நமக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த டைமில் வந்துட்டு பெயின் அதிகமாக இருக்கும் ஸோ நியூட்ரிஷன்ஸான டயட் ஒரு த்ரீ மந்த்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு ஹெல்த்தான டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி வெந்தயம் வெந்தயம் வந்துட்டு நல்லா உங்களுக்கு இந்த வலி நல்லாவே குறச்சி கொடுக்கும் ஸோ நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஐந்து கிராம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நைட்லேயே வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா வாயில் பேஸ்ட் மாதிரி பண்ணி விழுங்கணும் கொஞ்சம் கசப்பாக இருக்கோ அதை பற்றி உங்களுக்கு அதை அதை பற்றி நீங்கள் கவ இது வரி பண்ணாமல் நல்லா அந்த கசப்பு சுவையோடு நல்லா நீங்கள் மென்று விழுங்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே வலி குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி மோஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி எத்தனை முறை வந்து மோஷன் போறீங்கன்றது பார்க்கணும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப எக்ஸசிவா வந்து மோஷன் போவாங்க அதுவும் வந்து பிரச்சனை தான் நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மோஷன் போகிறது நல்லது ஒரு சிலர் வந்து சாப்பிட்ட உடனே மோஷன் போவாங்க இல்லை வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து மோஷன் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் குடலில் வந்துட்டு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு கால்களில் வந்துட்டு வலிகள் ஏற்படும் குறிப்பாக வந்துட்டு இந்த டைமில் வந்து உங்களுக்கு வலி இருக்கிறது மோஸ்ட்டாக நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினாலையும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்பாசம் வந்து ரொம்ப ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுனாலையும் இருக்கும் ஸோ நல்ல கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு செவ்வாலை பழம் நீங்கள் எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு ஒரு முறை வந்து செவ்வாழை பழம் வந்துட்டு தேனில் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க உங்களுக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி அசோக பட்டை வந்துட்டு கர்ப்பைக்கு ஒரு நல்ல மருந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ நல்ல கஷாயம் மாதிரி போட்டு நீங்கள் டெய்லி எடுங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் உளுந்து களி இல்லை உளுந்து கஞ்சி உளுந்து வந்து தோலோடு இருக்கிறதா பா பாருங்க நிறைய வந்து நார் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் இதெல்லாம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பெயின் நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஓகேம்மா தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ

என்னோட கால் ஒரு பக்கம் மட்டும் பாதம் வலி இப்ப ரெண்டு பக்கம் பாதம் ரொம்ப அதிகமா இருக்கு எழுந்து நடக்க முடியல சரிமா ரொம்ப பெயினா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட ஏஜ் வந்து கேட்டாரு சரிமா அது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போறப்போ ரெண்டு நாள் திரும்ப பெயினா இருக்கு ஓகேமா பாதம் ஃபுல்லா வலி இருக்குங்களா உம் பாதம் ஃபுல்லா வலி பாதம் மட்டும் வேற எதுவும் கிடையாது சரிம்மா சோ அந்த கணுக்கால வலி இருக்கா அதிகமா பாத கீழ பாதம் மட்டும் பாதம் வலி இருக்கு ஆனா கணுக்கால குறிப்பிட்ட இடத்துல வலி எதுவும் இல்ல அதனால வெயிட் சரிம்மா வெயிட் அதிகமா இருப்பீங்களா வெயிட் போட்டு சரிம்மா இப்போ வந்துட்டு ஒரு ரீசன்ட்டா வந்து ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கிறது நல்லது அது கூட வந்து நமக்கு இந்த வலிகள் இருக்கிறதுக்கு இப்ப பொதுவா உங்களோட வயதுக்கு வந்து இந்த வலிகள் ஏற்படுது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியாக கூட இருக்கலாம் இல்லை உடல் எடை வந்து அதிகமாக இருக்கும் போது இந்த வலி இருக்கும் அதே மாதிரி சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கும் போது இந்த பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கால்களில் வந்துட்டு வலி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தில் வந்து சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு ரெண்டு பாதமும் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு ஒரு மசாஜ் மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இது எல்லாமே நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் பூங்கற்புரம் போட்டு அந்த ஆயில் வந்துட்டு பாதம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்களே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஒத்தடம் மாதிரி மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒத்தடம் ஒத்தடம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தவிடு கிடைக்கும் உங்களுக்கு அப்படி இல்லைனா கல்லுப்பு ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மூட்டை மாதிரி கட்டி ஒத்தடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வலிகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும் சுடுதண்ணியில் எதனால் வைக்க சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிளட் சப்ளை வந்து உங்களுக்கு நார்மலுக்கு கிடைக்கும் ஸோ சுடுதண்ணி ஒத்தடமும் இந்த எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஒத்தடம் அதாவது இந்த தவுடு ஒத்தம் மூட்டை மாதிரி கட்டி அந்த ஒத்தடம் கொடுத்தீங்க பாதத்தில் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா வலிகள் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் சோ இதுல கியூர் ஆகல அப்படின்னு சொன்னா திரும்ப ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்து பாக்குறது நல்லது சோ எக்ஸ்ரே எடுத்துட்டு நீங்க ரிப்போர்ட்ஸ் வாட்ஸ்அப் மூலியமா அனுப்புங்க ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் நான் மதுரைல இருந்து காயத்ரி பேசுறேன் ஓகே காயத்ரி இப்ப யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காக தான் மேடம் எனக்கு வயசு இருவத்தாறு ஆகுது ஓகேமா உங்களோட எனக்கு எனக்கு வயிறு ஒன்றரை வருஷமா ரொம்ப எரிச்சலா இருக்கு மேடம் வாய்வு சம்பந்தப்பட்டது எதுவுமே சாப்பிட முடியல

சோ வெயிட் அப்போ எதனால குறையுது சரியா சாப்பிட முடியல ஜீரணம் ஆக மாட்டீங்க சரியா எதுவும் சாப்பிட முடியல சோ நிறைய பட்னி இருப்பீங்க மேடம் நிறைய பட்னி இருப்பீங்க இல்லையா ஆமா மேடம் சோ பட்னி இருந்தீங்கன்னு சொன்னா திரும்பவும் இந்த அல்சோட பிரச்சனை அதிகமா தான் ஆகும் கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுங்க சப்போஸ் சாப்பிட முடியல அப்படின்னா மூணு வேளைங்கறதை அஞ்சு வேலையா பிரிச்சு பிரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கமா பட்னியா இருக்கிறதுல ரொம்ப தவறான ஒரு விஷயம் எலநெய் வந்து எரிச்சலா இருக்கு எரிச்சல் வந்து வயிற்றுல வந்து புண்ணு இருக்கிறதுனால ஒரு நம்ம ஒரு காரமான லேசான ஒரு எண்ணெய் பொருட்கள் நம்ம சாப்பிடும் போது அந்த இடத்துல ஒரு ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருக்கும் அதான் நமக்கு வயிறு எற மாதிரி பிரச்சனை சோ எந்த கொண்டு எந்த வித மாத்திரைகளும் நீங்க எடுக்கவே கூடாது அதே மாதிரி பட்டினியும் இருக்கிறதும் முற்றிலும் தவிர்க்கணும் டெய்லி காலையில பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு ரெண்டு தேக்கரண்டி செக்குல ஆட்டின நல்லெண்ணெய்யா இருக்கணும் ரெண்டு தேக்கரண்டி வந்து உள்ளே விழுங்கிடுங்க ஒரு ஒரு மணி நேரம் வரை எதுவும் சாப்பிடக்கூடாது ஸோ அந்த நல்லெண்ணெய் வந்துட்டு அந்த புண்களை வந்து நல்லா ஆற்றி கொடுக்கும் அதே மாதிரி கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து இளநீ எடுத்துக்கோங்க அதே மாதிரி சமையல யூஸ் பண்ணக்கூடிய புளிப்பு சுவை வந்து கம்மி பண்ணுங்கள் அதே மாதிரி புளிப்பு சுவை வந்துட்டு நமக்கு என்ன ஆகும்னா அந்த புண்களை வந்து அரிக்கிற தன்மை உண்டு அதனால் புளிப்பு சுவை கம்மி பண்ணணும் இப்போ நீங்கள் டிஃபன் கூட நம்ம புளிச்ச மாலை நீங்கள் செய்கிறீங்க இல்லை வீட்டில் வந்துட்டு அஜின மோட்டோ இல்லை கலர் பவுடர்ஸு இல்லை வெளியில் யூஸ் வெளியில் இருக்கக்கூடிய பேக்கெட்டில் இருக்கக்கூடிய மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு கண்டிப்பாக வயிறு எரிச்சல் உண்டு பண்ணணும் மோஸ்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி மணத்தக்காளி கீரை வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு உடலில் வந்துட்டு எந்த வித எந்த இடத்துல புண்கள் இருந்தாலும் சரி மணத்தக்காளிங்கிற ஒரு மூலிகை வந்துட்டு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் வாரத்தில் வந்து ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் எடுத்துக்கணும் இது வந்து குளிர்ச்சி தன்மை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சைனஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணும் ஸோ மணத்தக்காளியிலே கொஞ்சம் நிறைய ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு மிளகு வந்து சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சளி பிடிக்காது ஸோ மணத்தக்காளி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி உணவு முறைகள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு புண்கள் ஆறும் ரொம்ப சிவியர் வயிறு எரிச்சல் உபுசம் ரொம்ப அதிகமாக இருக்குது தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னால் மதுரையில் நம்மளோட ராஜார் மருத்துவமனை இருக்குது அங்கே நேரில் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக முழுமையாக குணப்படுத்த முடியுமா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ இப்போ நீங்கள் வீட்டிலே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேனில் ஒரு பதினஞ்சு நாட்கள் நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லி வெறும் வயத்தில் எடுக்கும்பொழுது இந்த புண்களும் நல்லா ஆறும் ஓகேம்மா தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம்

சாப்பிடுறது நாம தான் மேம் சாப்பிடணும் நாங்க என்ன ஃபுட் சாப்பிட்டு கொடுக்குறோமோ என்ன சாப்பிடுறோமோ அதான் அவங்களுக்கு கொடுக்குறோம் ஓகே ஸ்நாக்ஸ் இல்லாம வந்து சத்து மாவு கஞ்சி கொடுப்போம் சரி ஸ்நாக்ஸ் ஐட்டम्स என்ன சாப்பிடுறாங்க சரிங்கம்மா ஸ்நாக்ஸ் ஐட்டम्स என்ன சாப்பிடுறாங்க ஸ்நாக்ஸ் நான் எதுமே கொடுக்க மாட்டேன் பிஸ்கட் ஐஸ்கிரீம் சாக்லேட் எதுமே கொடுக்க மாட்டேன் மேம் நான் வந்து சத்து மாவு கஞ்சி தான் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் பால் கொடுப்போம் அவ்வளவுதான் சரிம்மா ஸோ தண்ணி மட்டும் பேலன்ஸ் பண்ணி கொடுங்க கரெக்டாக ஒரு டூ லிட்டர்ஸ் அவர் தண்ணி எடுக்கிறது நல்லது எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதும் ரொம்ப அவசியம் அதே மாதிரி நைட்டு தூங்கும் பொழுது வந்து திராட்சை உலர்ந்த திராட்சை வந்து ஒரு இருபது எடுத்துக்கோங்க சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சிருங்க அடுத்த நாள் காலையில நல்லா கையிலேயே மசிச்சு அந்த திராட்சையோட அந்த தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் மோஷன் நல்லா ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும் நிறைய கீரை காய்கறிகள் கொடுக்கறது அவசியம் அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் என்னங்கறத பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த திராட்சை பழமே போதுமானது ஓகேமா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு டாக்டர் இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் லட்சுங்க தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்து தெரிஞ்சுட்டு இதே இதேபோல் நாளைக்கு வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கலாம் டலன்னு கேட்டுக்காட்டில் பேஃம் யூ ஆல்